ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் ஹெல்த் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். 2 டேஸா ஒர்க் அவுட் வீடியோ போடல. சாரி, நீ இதே பாத்தீங்க இல்லையா எவ்வளவு ஒர்க் அவுட் இருந்துச்சுன்ட்டு. நான் அதனாலதான் வந்து அடுத்தடுத்து பெருசா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். சரி, ஓகே. டுடே என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் அந்த 10 கவுண்ட்ஸ்ல வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருந்தேன். 50 கவுண்ட்ஸ்ல நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. 50 கவுண்ட்ஸ்ல கொடுக்கலாமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன். இப்பயுமே அந்த யோசனை இருக்கிறேன். அப்படின்னா பிகினர்ஸா வரவங்களும் அதை 50 கவுண்ட் எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். 50 கவுண்ட் எடுத்தோன்னே நம்ம பண்ணணும்னு வச்சுக்கீங்களா, பயங்கரமா பாடி பெயின் ஆயிடும், டயர்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணுமான்னு நினைச்சாலே பயந்து ஓடிடுவோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நான் 10 கவுண்ட் பண்ணேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25 கவுண்ட் தான் பண்ண போறேன். ஏன்னா அந்த 10 கவுண்ட்டை வந்து முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த 25 கவுண்ட்டு, இந்த 25 கவுண்ட்டை முடிச்சவங்களுக்கு தான் 50 கவுண்ட் அப்படின்னு நான் கணக்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த 25 கவுண்ட் இன்னைக்கு பண்ணிட்டு அடுத்த அந்த 50 கவுண்ட்டுமே நான் வந்து பண்ண வீடியோ போட்டுருவேன், ஓகேங்களா? சரி, டுடே ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? நான் ரெடியா இருக்கேன், நீங்க ரெடியா? வாங்க பண்ணலாம். எப்போதும் போல ஃபர்ஸ்ட் எடுத்துலயும் வார்ம் அப் பண்ணணும், பாடியை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கணும், நல்லா ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்குங்க. இப்படி இப்படி அப்படி இப்படிலாம் நிக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். இப்படி ஒண்ணு இப்படி நிடுங்க, இல்ல அப்படின்னா இப்படி நிடுங்க, ஓகேவா? ஓகே. எல்லாருக்கும் எப்போதும் இருக்கிற ஒரு டவுட்னா, நாம வந்து இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி நல்லா வெயிட் குறைச்சிட்டு பழைய மாதிரி சாப்பிட்டா வெயிட் போடுமானா? இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கட்டி சாப்பாடா நல்லா சாப்பிட்டேங்க, அப்படின்னு வெயிட் போட்டிருக்கு. அதே மாதிரி அந்த 90 கிலோல ஏறிட்டேன்னா, இல்ல இப்போ ஒரு 76-78 கிலோ இருந்தேன். இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 67-68 இப்படி இவ்வளவுதான் இருக்கேன். ரீசெண்டா வெயிட் வந்து செக் பண்ணல. கண்டிப்பா நான் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த வெயிட் அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன், சரிங்களா? ஏன்னா எவ்வளோ இந்த 90 டேஸ்ல எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் காட்டுற முடியும். அதனால பழைய மாதிரி 78 கேஜிக்கு போயிட்டேன்னா என்ன, பெருசா டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணலப்பா, ஏன்னா விரதத்துல இருக்கேன் இருக்கேன், சரிங்களா? ஏன்னா மதியானம் 2 வேளை விரதம்னாலே வெயிட் குறையும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது, மதியானம் 1 வேளை நல்லா புல் கட்டு கட்டுவோம்ல, வீட்டு சாப்பாடு தான், விரத சாப்பாடு தான், பட்ட பாயசம் பொங்கல்னு நல்லா வைப்பாங்க, நல்லா புல் கட்டு கட்டுவோம்ல, அவ்வளவு இருக்குல்ல. மத்த 2 வேளை சாப்பிடுற கேலரியை வந்து ஒரே வேலையில சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே, வாங்க வார்ம் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னடா இன்னும் வரலையே நினைச்சேன், வந்துட்டாங்க யாரா வந்துட்டாங்க, இவங்க பிரச்சனையை முதல்ல முடிச்சிருவோமா, இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து வந்து பால் பாட்டில் நீட்டிகிட்டே இருப்பான். ஓகே, இப்போ அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நம்மளோட ஒர்க்கை ஆரம்பிக்கலாமா? 25 கவுண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற யாராவது இருக்கீங்க, பிகினர்ஸ், நான் இப்பதான் வந்து வெயிட் லாஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, தயவு செய்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல இத்தனை நாள் டே 1ல இருந்து இன்னைக்கு டே 82 வரை போட்டிருக்க வீடியோஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி அடுத்த சேலஞ்ச் நான் வந்து ஆரம்பிக்க போறேன். அதுக்காக இப்பயும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாமே கிளியர் ஆயிடும். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது மட்டும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்க்க முடியலன்னா கமெண்ட், ஃபர்ஸ்ட் கமெண்ட் மட்டும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இருக்கீங்க, பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட்ல எது நாய்ஸஸ் கிடைச்சா தப்பாத்துக்காதீங்க, குழந்தைங்க வெளியில விட்டுட்டு நான் உள்ள ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கேன், அவங்க அந்தாண்ட பக்கம் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிட்டே நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அவுட்டோர்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிங்க, சரிங்களா? இப்படி இந்த பாதம் இருக்குங்களா, விரல் மட்டும்தான் தரையில இருக்கணும், பின்னாடி பேக் சைட் பாருங்க. இந்த குதிங்கால இருக்குங்க இல்லையா, நல்லா தூக்கி இருக்கணும், ஓகே, இப்படி தூக்கிட்டு கைகள் ரெண்டுத்தையும் பொறுமையா மேல தூக்கிக்கிங்க. 50 கவுண்ட் இல்ல 25 கவுண்ட்ல கவுண்ட் பண்ணிக்கிங்க இந்த சைடு, ஓகேவா? இந்த ஃபேஸிங்ல 25 கவுண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14,
15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஓகே, இப்போ இந்த ஃபேஸிங்ல நினைக்கோங்க. அதே மாதிரி கால்களை வந்து மேல தூக்கிக்கீங்க. குதிங்கால் மேல இருக்கணும், விரல்கள் மட்டும்தான் கீழே இருக்கணும், சரிங்களா? பொறுமையா கைகளை மேல தூக்கி கோர்த்துக்கணும், சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. பொறுமையா கைகளை கீழே இறக்கிட்டு நார்மலா எடுத்துங்க, சரிங்களா? இப்போ இந்த பொசிஷன் நடிக்கணும். பொறுமையா கைகளை மேல உயர்த்திட்டு கைகளை கோர்த்துக்கல, விரல்களை கீழே தரையில இருக்கணும், குதிகால் மேல இருக்கணும், ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. கைகளை பொறுமையா கீழே இறக்கிட்டு கால்களையும் கீழே வந்துட்டு நார்மலான பொசிஷனுக்கு வந்துருங்க. பாடியை ஃப்ரீயா விட்டுக்குங்க, ரொம்ப ஃப்ரீயெல்லாம் நிக்க வேணாம். அதே மாதிரி இப்படி நிக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா தான் நிக்கணும், சரிங்களா? இப்போ எப்போதும் போல நான் இது வார்ம் அப் இதுதான் பண்ணுவேன். இது சம்டைம்ஸ் சில பேருக்கு இங்கெல்லாம் ஃபேட் நிறைய இருக்கு, தொலைதலம் அதெல்லாம் தோங்குதுன்னா கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நான் வார்ம் அப்க்கு ஒரு 5 கவுண்ட் மட்டும் தான் பண்ணுவேன், சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டா எடுத்து கைகளை ரொட்டேட் பண்ணும் ஃப்ரண்ட் சைட்ல. 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி லெஃப்ட் சைடு 1, 2, 3, 4, 5. பேக் சைடு 1, 2, 3, 4, 5. இப்ப ரெண்டு கையும் சேர்த்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் சேர்த்து பண்ணணும். பேக்ரவுண்ட்ல நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தப்பா இருந்துக்காதீங்க. குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 வரையும் போயிடுச்சு. 1, 2, 3, 4, 5. ஓகே, ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட் கேப் விட்டு பண்ணிக்கலாம் இந்த வார்ம் அப்லாம், ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் கிட்ட இந்த விரல்களை கொண்டு போய் வச்சுக்கிங்க ஃப்ரண்ட்ல. 1, 2, 3, 4, 5. பேக் சைட்ல 1, 2, 4, 5. ஓகேவா? இப்போ இந்த ரொட்டேஷன், இப்படி திரும்ப ரொட்டேஷன், ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு கூட பண்ணலாம், இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இப்படி திரும்பலாம், ஓகேவா? இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இப்படி கூட திரும்பலாம், இல்லை அப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இப்படி திரும்பலாம். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இதுதான். 1, 2, 3, 4, 5. ஓகேவா? சரி, ஓகே. கால்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிங்க, நேரா இருக்குங்க, தலை நேரா இருக்கணும், ஓகேவா? இப்போ இந்த கை எடுத்துட்டு போய் இந்த கணத்தை தொடரும், ஓகேவா? 1, 2, 3, 4, 5. இப்போ
இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இந்த பாடி இது மட்டும் கொஞ்சம் பாருங்க, இந்த பாடி இப்படி வளைஞ்சிருக்கும் ஓகேவா, அப்பதான் இந்த சைடு கொஞ்சம் குறையும், பேக்லயும் நல்லா வெயிட் குறையும் சரியா. 1, 2, 3, 4, 5 ஓகேவா. இப்போ டெய்லி ரொட்டீனா பண்ற சைட் பெண்ட் தான் பண்ண போறோம். நேரா நினைக்குங்க, கால்கள் ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா அகட்டி வச்சுக்கிட்டு கைகளை மேல நல்லா உயர்த்திட்டு ரெண்டு கையையும் பின்னிக்கிங்க, பின்னிட்டு திருப்பிக்கிங்க கைய ஓகேங்களா. இப்போ சைடு பெண்ட் தான் பண்ண போறோம். 25 count. 20, 21, 22, 23, 24, 25. இப்போ ஒரு செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த செட் பண்றதுல ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டு பண்ணுங்க சரிங்களா. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, மூச்சு நல்லா உள்ள இழுத்து இப்படி வெளியில விடுங்க சரியா. இப்ப அடுத்த செட் பண்ணலாம். நேரா நின்னுக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஓகே, 3 செட் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த செட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 25 count தான் 3 செட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள எனக்கு பயங்கரமா ஸ்வெட்டிங் ஆயிருக்கு. இது 50 count பண்ணா நல்ல ஸ்வெட்டிங் ஆகும். டிஷர்ட்டே அப்படியே நனைஞ்சிரும் ஃபுல்லா, அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் ஆகும், நல்ல கேலரி வந்து பர்ன் ஆகும். சரி வாங்க அடுத்த ஒர்க் அவுட் பார்க்கலாமா. இதுக்கு கால்கள் ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க, கரிகளை வந்து கோர்த்துக்கோங்க. இப்படி கோர்த்துக்கிட்டு இப்படி பண்ணாலும் ஓகே ஓகேவா. இது அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் அதுக்கு பதில் இப்படி 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 கொண்டு வரலாம் சரிங்களா. இந்த விரல்கள் வந்து இப்படி போயிட்டு இப்படி வரலாம் ஓகேவா. பண்ணலாமா, ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை சரியா. இப்படி ஸ்ட்ரைட்டா நினைக்குங்க. கொஞ்சம் பாடியை வந்து பெண்ட் பண்ணா போதும். பட் ரொம்ப ஓவர் ஃபேட்டா இருக்கிறவனால பெண்ட் பண்ண முடியாது. அவங்க இப்படி பண்ணிட்டு சும்மா இப்படி இப்படி வந்தா மட்டும் போதும் ஓகேங்களா. இப்ப ஆரம்பிக்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15,
இப்போ அடுத்த செட்டு ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருக்கேன் எல்லா எக்ஸ்பிளனேஷனும், பட் திருப்பி சொல்றேன். பொறடின்னு சொல்லுவாங்க, மண்டைக்கு பின் மண்டை கிட்ட இந்த கையை எடுத்துட்டு இப்படி வைக்கணும். அதுக்கு மேலே கூட வைக்கலாம், இல்லை கோர்த்து கூட வச்சுக்கலாம். சரிங்களா, கோர்த்து வச்சுக்கணும் இது மாதிரி. ஓகேவா, இது மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த முட்டி வந்து இந்த முட்டி டச் பண்ணணும். ஓகேவா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ். ஓகே, கைகளை பொறுமைக்கு இறக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ பண்ண போற ஒர்க் அவுட் வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு அப்பாடான்னு ரிலாக்ஸா இருக்கும். இந்த ரெண்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்படி வச்சிருக்கோம் இல்லையா, அப்படி வச்சுட்டு செய்கிறேன் எனக்குங்க. இப்படி ஒன் டூ ஓகேங்களா, இதுதான் பண்ண போறேன். இப்போ பண்ணலாமா? அடுத்தெல்லாம் வரப்போதெல்லாம் ரொம்ப ஈஸி குயிக்காக முடிய போகுது. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒன்று போனஸ். ஓகே, இந்த கைகளை இப்படி பேக் சைடில் கட்டிக்கிட்டு இப்படி நிறுங்க. ஓகேவா, இப்போ ஒவ்வொரு காலையும் இப்படி பண்ணலாம். இது ஸ்டாண்டிங் வாக்கிங். சரிங்களா, பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேக்குதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு உருள்றாங்க. சரி, அவனோட ஒர்க் அவுட்டை சீக்கிரமா முடிச்சுட்டு நான் போய் என் குழந்தைங்களை பார்க்கணும். சீக்கிரமா நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்க குழந்தைங்களை பாருங்க. ஓகேவா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ். ஓகே, அடுத்து பண்ணலாமா? அடுத்து இப்படி கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஸ்லோவா பண்ணுங்க, பிகினர்ஸா இருக்கிறோம். ஓகேவா, கவுண்ட் பண்ணலாமா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்
10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்பாடா, ஓகே, ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. 1 மினிட்ல 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஓகேவா? எவ்வளோ மூச்சு இருக்குது பாருங்க. 50 கவுண்ட்லாம் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலான்னு கேட்கலாம். 50 கவுண்டாக இருந்தால் 25 செட்டு 25 செட்டு பிரிச்சுக்கிங்க. ஓகேவா? இல்லை 25 செட்டு இது மாதிரி மூச்சு இறக்கிது அப்படின்னா 10 செட்டு 10 செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிற கேப்பில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறது பொறுத்து. நான் ஏன் சின்ன சின்ன பிரேக் விட்டு பண்ணுறேன்னா, குழந்தைங்க அங்கே விளாண்டுட்டு இருக்காங்க, நான் சீக்கிரமாக போய் ஆகணும். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே இதை முடிச்சுட்டு போகணும், அதனால தான். சரிங்களா? இப்போ அடுத்த ஒர்க் அவுட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணலாமா? அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்? அப்பப்போ மறந்து போயிடும், அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு இடத்துல ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, அடுத்த ஒர்க் அவுட் பார்க்கலாமா? இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி கைகள் ரெண்டுத்தையும் நேராக வச்சுக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காலை வந்து இப்படி உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வச்சுக்கிங்க. எந்த அளவுக்கு கூட பண்ணலாம், இங்கே கூட வச்சுட்டு பண்ணலாம். இப்படி பண்ணும்போது போன் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். தொடையில் இருக்க நிறைய பேருக்கு தொடை சதை மட்டும் ரொம்ப தொலைதொலன்னு இருக்கும், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எனக்கு இந்த அளவுக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? பண்ணலாமா? கவுண்ட் பண்ணலாமா? இப்போ 1, 2, 3, 4, 5 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஓகே, இப்படி செவத்துல சாஞ்சுக்கிங்க. ரெண்டு கையும் இப்படி இப்படி கரல்களை வந்து குறுக்கி வச்சுக்கிங்க. சரிங்களா? பொறுமையா இப்படி சேர்ல உட்கார மாதிரி உட்காந்துக்கோங்க. கம்ஃபர்டபுளா உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நினைக்கிறோம். ஒரு செவரு பக்கத்தில் போய் இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு பொறுமையாக போய் அந்த செவரை இப்படி பேக் சைட் திரும்பி டச் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி டச் பண்ணால் கொஞ்சம் தள்ளி நிற்கணும். சரிங்களா? பட் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கிங்க. ஓகேவா? கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாமா? ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் திருப்பியும் பண்ணுறேன். ஒரு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு நோஸால் உள்ள மூச்சை இழுக்கணும். இந்த நோஸை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நோஸால் மூச்சை வெளியில் விடணும். அப்போது
மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு உள்ள இழுத்துக்கணும், மூச்சை வெளியில விடும் போது வயிறு பொறுமையா வெளியில விடணும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது வயிற்றுல சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சிசரியனா இருக்கட்டும் நார்மல் டெலிவரி ஆகும் நல்ல காத்து வந்து உள்ள பிறந்துடும். அந்த யார்னா வெளியில வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கவுண்ட் ஒரு நீங்களே மனசுல கவுண்ட் பண்ணிக்கிங்க 25. சரிங்களா? ஒரு நோஸ க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கிறதா இருந்தாலும் மூடிக்கலாம், சரியா? அது உங்களோட விருப்பம் தான். சூப்பரா மூச்சு பயிற்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டுடே ஒர்க் அவுட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, டுடே டே 82 நாளுக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து டயட்டை பொறுத்த வரையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 டயட் செட் கொடுத்துருக்கேன்னு திருப்பி திருப்பி சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? அண்ட் என்னோட டயட் பெருசா எதுவும் இல்லை, எப்போதும் போல ஆல்ரெடி சொன்னதுதான். நான் வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுதான் என்னோட டயட்டெல்லாம் காட்டுவேன், சரிங்களா? பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா வீட்டுல மதியானம் வந்து வீட்டுல செய்யறதா சாப்பிடறேன், மத்த ரெண்டு வேலை வந்து வரதுங்கிறனால நம்ம ஹெல்தி லன்ச்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அதை பாருங்க, சரிங்களா? நேற்று ஃபுல்லாவே விருந்து வீட்டுல, அதனால விருந்து ஒரு புடி புடிச்சாச்சு. இன்னைக்கு சண்டே விலாகும் வரும், சரிங்களா? சண்டே அன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கேன், சரிங்களா? நீங்களும் ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அண்ட் ஒரு சில விஷயங்களை நான் மறந்துடுறேன்னு நினைக்காதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பண்றேன். அண்ட் ஃப்ரீ டைப்பர் பற்றி சொல்லியிருந்தேன், அதோட எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு சில அப்டேட் இருக்குது, ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரீ டைப்பரை பற்றின ஒரு ரிவ்யூவாகவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையோ அதை பற்றி நான் பேசாமே இருக்கேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, சரிங்களா? அதை பற்றி பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது, நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசணும், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், சரிங்களா? அந்த வீடியோ கம்மிங் சூன். ஓகே, பை பை, டேக் கேர், நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.